மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அறக்கட்டளை சார்பில் ஒரு நாள் சொற்பொழிவு August 28 அன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கி. பாஸ்கர் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி கலந்து கொண்டு மாணவர்களிடம் சொற்பொழிவு ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் சந்தோஷ் பாபு, பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காமராஜர் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் முருகன் மற்றும் அருணாச்சலம் ஏற்பாடு செய்திருந்தனர். பாரத ரத்னா பெருந்தலைவர் காமராஜர் அறக்கட்டளை சொற்பொழிவில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களை எல்லாம் சந்தித்ததில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒரு அறக்கட்டளையை மிகவும் கவனத்தோடு பெரும் முயற்சி எடுத்து அதற்காக பெரும் பங்காற்றிய அந்த அறக்கட்டளையை தொடங்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த பேராசிரியர் திரு முருகன் அவர்கள் இதன் ஒருங்கிணைப்பாளராக வரவேற்பினை நல்கினார். இந்த அறக்கட்டளைக்கு பேராதரவு தந்து ஒவ்வொரு ஆண்டும் அதற்குண்டான அங்கீகாரத்தையும் மதிப்பையும் அளிக்கக்கூடிய நம்முடைய துணைவேந்தர் டாக்டர் கே. பாஸ்கர் அவர்களே, பெருந்தலைவர் பேர்ல அறக்கட்டளைனாலே நாங்கெல்லாம் ரொம்ப உற்சாகம் ஆயிடுவோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன, யாருக்கு என்ன செஞ்சாலும் ஒரு மனநிறைவு இருக்கோ இல்லையோ, ஆனால் பெருந்தலைவருக்காக செய்தால் அது ஒரு பெரிய மனநிறைவு. அதை நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். அவரை பற்றி பேசினாலே ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அடிப்படையாகவே. ஏன்னா இது நான் வந்து ஏதோ புத்தகங்களில் படிக்கிறேன், நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கேன். அதெல்லாம் தாண்டி ரொம்ப உணர்வோடு நான் ஏன் பெருந்தலைவரை பற்றி ஒரு எப்பயுமே ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கக்கூடிய ஆள்னா, அவரோட வாழ்க்கையில் எங்கள் குடும்பம் ஒன்றோடு ஒன்று இணைந்த குடும்பம். அதனால எனக்கு வந்து ரொம்பவே, எங்க என்னுடைய தந்தை தான் அவருடைய பல் மருத்துவராக இருந்தார். ரொம்ப வருஷம் அவருடைய மருத்துவராக அவர் கூடயே அவர் ரைட் ஹேண்ட் மாதிரி கூடயே இருப்பார். ஆனால் யாருக்கும் தெரியாது, அப்படின்னு நிழல் மாதிரி தான் இருப்பார், வெளியில் வந்து வரமாட்டார். அரசியல் அது இது அது மாதிரிலாம் ஒன்றும், ஏன்னா பெருந்தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் சிம்பிளான ஆள். மருத்துவர், மருத்துவ பணி அதையும் தாண்டி வேற எந்த ரிக்வஸ்ட்டும் பெருந்தலைவர்கிட்ட கேட்கவே கூடாது. ஏன்னா என் தந்தை என் அவரும் அந்த டைப் தான். அவரும் வந்து எதையும் எங்கேயும் போய் கேட்கக்கூடாது. இப்போ என்ன மாதிரி பண்ண மடங்கு இன்னும் ஸ்ட்ரிக்ட்டுன்னு வைங்களேன், நானே கொஞ்சம் அப்படிதான். ஆனால் வந்து அவர், என்னுடைய தந்தை வந்து இவருக்கு பல் டாக்டர், அதையும் தாண்டி பொதுவான மருத்துவராகவும் கூட. அந்த காலத்தில் இந்த பல் டாக்டருங்கிறத தனியாக பிரித்து பார்க்கறதில்லை. ஃபோனை போட்டு, தம்பி இதுக்கு என்ன மாத்திரை, அதுக்கு என்ன மருந்துன்னு அவரே பெருந்தலைவரே கேட்பார். அடிக்கடி அவர்கிட்ட ஃபோன் வரும். எங்கள் வீட்டில் அந்த குண்டா கருப்பாக அந்த வெயிட்டான ஃபோன் இருக்கும். அப்போ அவர்கிட்ட ஃபோன் வரும். எனக்கு யார் ஃபோன் அடித்தாலும் நான் தான் குடுக்கணும்னு ஓடிப்பேன், அந்த ஃபோனை தூப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபோனை எடுக்கிறது, வேறு யாரும் எடுக்க விட மாட்டேன். அப்போது அந்த ஃபோனை எடுத்த உடனே கனத்த குரலில், அப்பா நான் குழந்தை தான் பேசுதுன்னு அவருக்கு உடனே தெரிஞ்சிடும். அவர் அப்பா இருக்காராம்மா அப்படின்ட்டு ஒரு கனத்த குரல் வரும். எனக்கு தெரியாது யார் பேசுகிறாங்கன்னு தெரியாது. உடனே, டேடி உங்களுக்கு தான் ஃபோன், ஆ சரி சரி டேடிக்கு தான், அம்மா டேடியை கூப்பிடு அப்படின்பாரு. அது சரி, அதாவது அப்பான்னு கேட்டதுக்கு நான் டேடின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு அதை நீ அப்பான்னு சொல்லுவியான்னு சொல்லுன்னு எனக்கு சொல்லலை. அங்கேயும் பாருங்க, அதை நீ அப்பான்னு, உங்கள் அப்பாவை நீ அப்பான்னு கூப்பிடுன்னா சொல்ல, அது உன்னோட சுதந்திரம்னு விட்டு கொடுக்குறாரு. அங்கேயும் சரி சரி டேடி தான், டேடியை கூப்பிடு அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து எனக்கு ஞாபகத்தில் கிடையாது. அப்போ கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாட்ட பேசும்போது, உடனே எங்கள் அப்பா என்னை தூக்கி வச்சுட்டு, யார் ஃபோன் முடிஞ்ச உடனே பேசுனது யார் தெரியுமா, ரொம்ப பெரிய தலைவர், சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய மனிதர், இந்த நாட்டையே வழி நடத்தினவர் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அவரை பற்றி பெருமையெல்லாம் சொல்கிறாரு. அவரை பற்றி பேசும்போது கண்ணெல்லாம் கலங்குது எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அவருக்கு அது சந்தோஷம் மகிழ்ச்சி கண்ணீர் எல்லாம் சேர்ந்து, எங்கள் அப்பா அப்படிலாம் வந்து ரொம்ப உருக்கமாக யாரை பற்றி நான் பேசினா, நான்
கேட்டது கிடையாது, தெரியாது. ஆனா ஒரு நாள் தேம்பி தேம்பி அழுகுறாரு. எங்க அப்பா அழுது நாங்க பார்த்ததும் கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டாடி அழவே மாட்டாங்க, எப்படி அழுகுறாங்க, ஏன், என்ன ஆச்சு? எங்க மாமிட்ட போய் நான் கேட்கிறேன், என்ன, வாட் ஹேப்பன், வை இஸ் ஹீ கிரைங். எனக்கு என்ன ஹார்ட்லி என்ன ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பேசுவேன், பட் எங்க மதருக்கும் அது ஆன்சரே இல்லை. அவங்களும் அப்படியே ஒரு மாதிரி வெம்பி வெம்பி, ஷி வாஸ் கிரைங், நோபடி இஸ் டாக்கிங். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, என்ன நடந்தது, வை வை வாட் இஸ் ஆல் ஹேப்பனிங் அப்படின்னு. அப்புறம் சம்படி செட் தட் இந்த மாதிரி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் காமராஜ் பாசிட்டிவ் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா, என்னது இறந்துட்டாங்கன்னா என்ன, அதுவே புரிஞ்சிக்க முடியல. இஸ் நோ மோர், நோ மோர்னா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்கறேன். பட் அம்மாவுக்கு மிட்வைஃப், அம்மா ஆல்சோ இஸ் அ டாக்டர், ஸோ அவங்களோட மிட்வைஃப்ட்டே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான், என்ன என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ அவர் பாஸ் பாசமே இருந்தால் இவங்க என்ன பயங்கரமாக அழுகுறாங்க. அப்படி வந்து ஒரு நாளே அழுத ஒரு ஒரு சீன் வந்து எனக்கு உணர முடிஞ்சு. என் வீடு அழுது தாண்டி அன்னைக்கு பெரிய இந்த டிவிலாம் நமக்கு பார்க்க முடியாது பாருங்க, பட் லாட் ஆஃப் நியூஸ், எவ்ரிபடி இஸ் டாக்கிங், சர்வன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, வரவங்கெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் அப்படியே எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசை பாதிச்சுது. ஸோ ஒரு மரணம், மரணங்கிறது முதல் முறையாக வந்து பெருந்தலைவரோட மரணத்தை தான், ஓ மரணம்ங்கிறது இப்படி தான் இருக்கும், எல்லாரும் அழுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க இனிமேல் வரமாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தது வந்து நான் வந்து என் வீட்டில். ஏன்னா எங்களை இந்த இறந்த வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இது ஒரு முன்னாடி ஒரு ஏதோ ஒரு இது மாதிரி, இந்த பிள்ளைகளை இறந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போவாதீங்க, எங்களுக்கு அந்த அனுபவமும் இல்லை. ஸோ இவர் இறந்தது தான் வந்து முதல் முறையாக நான் மரணத்தோட ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஸோ இட் காட் ரெஜிஸ்டர்ட் இன் மை மைண்ட், என் தலையில் ரொம்பவே ஏறின விஷயம். அப்படி பெருந்தலைவர் வந்து எங்கள் குடும்பத்தோட ஒரு ஒன்றிய நபர், அவரோட பல்வேறு விஷயங்களும் எங்கள் அப்பா என்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. பர்சனலாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் பெரிய அளவில் வளர வளர ஞாபகத்தில் இருக்காது இல்லையா. ஆனால் சில விஷயங்கள் நான் படித்து தெரிந்து கொண்டேன் நிறைய, அதாவது எல்லாம் வந்து அணை கட்டினாங்க, நிறைய இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் ரெகுலராக பேசுறது. ஆனால் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் புதுமையான, அதாவது படிச்சிருப்பீங்க, சிலர் படிச்சிருப்பீங்க, அறக்கட்டளையில் இருக்க எல்லாருக்கும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்தவரை வித்தியாசமான ஒன்றோட விஷயங்களை உங்களோடு இன்று பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு நபர் அவருங்கிறது எல்லாரும், மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது எல்லாரும் நாம் தெரிந்த ஒன்று. அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உதாரணமாக அவர் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களில் அதை வந்து ரொம்பவே உணர்த்தினார். இந்த லைட் வச்ச வண்டி, சைரன் வண்டி, அது வந்து இவருக்கு முதல்ல கொடுத்த உடனேயே அவர் கோட்டைக்கு திருமணப்பள்ளி சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த டி நகரில் அந்த வீட்டிலேருந்து அவர் கிளம்பும்போது அந்த லைட்டும் அந்த சத்தமும் வந்த உடனே அவருக்கு ஒரு டென்ஷன் ஆகிட்டார். என்ன இது ஒரு சத்தம், என்ன என்ன பிரச்சனை, வண்டியை நிறுத்துட்டு பார்க்குறார். லைட்டு வேற, இந்த லைட்டு இது என்ன, எதுக்கு இதெல்லாம், இது என்னத்துக்கு இப்போ இந்த லைட்டு, இந்த சத்தம்லாம், இதை முதல் இதெல்லாம் கழட்டினாதான் நான் ஆஃபீஸே போவேன்னா போக மாட்டேன்ட்டார். அப்படிலாம் பிடிவாதம் பண்ணி உடனடியாக அதெல்லாம் கழட்ட வச்சிட்டார். ஸோ இப்போ என்ன, இப்போ நான் வந்து இப்போ ரோட்டில் போகிறேங்கிறது ஜனங்களுக்கு தெரியணுமா? இதனால் வரைக்கும் அப்படி தெரிஞ்சா தெரியாமல ஜனங்க என்ன வந்து இதே வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் இந்த ஆடம்பரம், இது ஏன் இந்த பகட்டு, ஏன் இந்த மக்களை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வேண்டான்ட்டு. அதையும் தாண்டி ஆஃபீஸர் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு கோட்டைக்கு போயிட்டு வர்றதெல்லாம் வசதியாக இருக்காது, அதுக்குன்னு கோட்டை சுட்டு நீங்கள் அங்கே வந்து இருங்க அப்படிங்கிறார். அவர் உடனே சொல்கிறாரு, அந்த குவார்டர்ஸ்க்கு வந்தா சாமானிய மக்களை நீங்க உள்ள விட மாட்டீங்களே, குறிப்பா போலீஸ் அதிகாரிகள்ட்ட சொல்றாரு. சாதாரண மக்கள் இதுவரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காலையில ஆனா என்னை வந்து பாத்துடுறாங்க, ராத்திரியானா அவசரம்னா வந்து பாத்துடுறாங்க, நான் எல்லாருக்கும்
கிடைக்கிறானா இருக்கேன் இப்போ. ஆனா நீங்க சொல்ற குவார்டர்ஸ்ல வந்து உக்காந்தாச்சுன்னா யாருக்குமே கிடைக்காத ஆளா ஆயிடுவானே. போலீஸ் உங்களுக்கு வேட்டையால் மட்டும்தானே உள்ள வர முடியும். இப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தையே அன்னைக்கு பேசியவர். இன்னைக்கு பாருங்க, நம்மளால ஏதாவது பெரிய ஆட்களை போய் பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியாது. காவல்துறையா இருக்கட்டும், ஏதோ ஒரு துறை நம்மளை தடுத்துரும், நடக்காத காரியம். ஆக்சஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டம். அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அதிகாரத்தில் இருப்பவங்களா இருக்கட்டும், சிம்பிள் பீப்புள் ஆர் வெரி லெஸ் டு டு. ஆகையால ஆனா அதை அன்றே உணர்த்தியவர். நீங்க கோட்டைக்கு யார யாரெல்லாம் அனுப்புவீங்க? நல்ல வசதி படைச்சவங்க, உங்களை நல்லா கவனிக்கிறவங்க, அவங்களால என்ன பார்க்க அனுப்புவீங்க அப்படின்ட்டு போட்டு உடச்சிட்டார். பெரிய ஆச்சரியம். அப்ப என்ன, அப்ப ஒரு திட்டத்தை என்ன சொல்றாரு, நான் இதே ரோடு இந்த வீட்டிலே இருக்கேன், இந்த வீட்டுல சாமானிய மக்களை நான் வந்து பார்க்கட்டும், ஆனா அந்த வசதி படைச்சவங்க யார் யாருக்கு நீங்க அனுமதி யூஸ்வலா வழங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள என்ன கோட்டையில வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு ரெண்டையும் பிரிச்சுட்டார். முடியறவங்கலாம் நீங்க அனுமதி கொடுக்குறவங்களாம் அங்க வரட்டும், பாக்கி உள்ளவங்க சாதாரணமா என்னை இங்க வந்து பார்க்கட்டும், எல்லாருக்கும் இங்க அனுமதி உண்டு, எப்பயும் உள்ள வாழ்க்கை தான் இங்க தொடரும் அப்படின்ட்டு திட்டவட்டமாக கூறினார். அப்படி யாராவது ஒரு தலைவர் அதுக்கப்புறம் இருந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுதான் உண்மை. நான் யாரையும் குறை சொல்லலை, இருந்தாலும் என்னுடைய கருத்து. அதே போல இந்த முதியோர் பென்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முதியோர் பென்ஷன் நாங்கள் தான் அறிவிச்சோம், நீங்கள் தான் அறிவிச்சோம்னு மாறி மாதிரி நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க. நாடு முழுக்க சொல்கிறாங்க, அகில இந்திய அளவுலையும் சொல்கிறாங்க, மாநிலங்கள் அளவுலையும் முதல் கொண்டு வந்தோம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் முதியோர் பென்ஷனை உண்மையாகவே கொண்டு வந்தது பெருந்தலைவர் தான். முத இந்திய அளவில் கொண்டு வந்தது அவர் தான். அவர் வந்து ஒரு சாமானிய ஒரு கூட தூக்குற ஒரு வயதான ஒரு பெண்மணி உணவு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு 10 பைசா 20 பைசா அணா கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வயசான தாய். அந்த தாய் வந்து அவங்கள்ட்ட ஒரு நாள் பெருந்தலைவரை சந்திச்சு, ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா, ஒரு மீட்டிங் முடிகிற நேரத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், கூட ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதை தூக்கிட்டு போய் என்னால் இந்த ஒரு நாளைக்கு ஒரு அணா சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, இந்த உணவை கொண்டு போய் கொடுத்து இந்த காசு வர்றதுல நான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, எனக்கு உடம்பும் இடம் கொடுக்கல, நோயும் படுத்துது, கஷ்டமாக இருக்குது, வயோதிகம் வேற அப்படின்னு சொல்கிறப்ப அவர் மைண்டில் ஒன்றே ஒன்று, தாயாருக்கு பதவியும் வயோதிகத்தில் கொடுக்காதீங்கன்னு சொன்னார். கரெக்டு, நம்ம பார்த்த வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே அவங்க தாய்க்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு நினச்சார். அது ஒரு பக்கம் அவரை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரம் அவருடைய மறுபக்கத்தை பார்க்க வேண்டும். சாமானிய ஒரு முதுமை அடைந்த ஒரு தாயுடைய பிரச்சனையை உணர்ந்து அவர் செயல்படுத்தினார். அதுதான் இதன் உண்மை. வெரி வைட் கான்ட்ராஸ்ட். நீங்க இங்க வந்து தன்னுடைய சொந்த தாய்க்கு இதெல்லாம் லக்ஸுரி, எதெல்லாம் லக்ஸுரின்னு நினைச்சாரோ, ஆனால் ஒரு அடிப்படை தேவை கிடைக்காத ஒரு முதிர்ந்த ஒரு தாய்க்கும் ஒரு ஆண், வயதான ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், அடிப்படையாக என்ன கிடைக்கணுங்கிறத அவர் உறுதி செஞ்சார். உங்களுக்கு எவ்வளோமா தேவைப்படும் ஒரு நாளைக்கு அப்படின்னா 1 ரூபா அப்படிங்கிறாங்க. ஒரு மாதத்தில் எவ்வளோமா உங்களுக்கு அவசியப்படும், நீங்கள் வேலை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் 30 ரூபாவது காலம் கழியணும் அப்படிங்கிறது அந்த அம்மா. உடனே இவர் அறிவிக்கிறார், வயதானவர்களுக்கு, இந்த வயது மேற்பட்டவர்களுக்கு 20 ரூபாய் முதியோர் உதவித்தொகை என்று அறிவிக்கிறார். அவர் தான் இந்திய நாட்டின் முதல் முதியோர் தொகையை அறிவித்த முதல் தலைவர் அவர் தான், வேற யாருமே கிடையாது. என்னால் உறுதியா சொல்ல முடியும், ஏன்னா அந்த காலகட்டத்தில் இது மாதிரி முதியோருக்கு என்று உதவித்தொகை என்று எங்கேயுமே கிடையாது. இவர் தான் ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறார். அப்படி வாழ்க்கைய வாழ்வியல் மூலமாக உணர்ந்து, நீங்க எனக்கு வரலாறு பூகோளம் அறிவியல் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவருக்கு காமராஜர் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் படிக்கவே இல்லை அப்படின்னு அந்த காலத்துல அவரை கிண்டல் பண்ணுவாங்களாம். பெரிய தலைவர்கள் நம்ம கட்சிக்குள்ளேயே இருந்திருக்காங்க.
வெளியாட்களை சொல்ல வெளியாட்களும் சொல்லியிருக்காங்க, பிற கட்சி நபர்களா அப்படிலாம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்காங்க, பெரிய பேராசிரியர்கள் தான் இருப்பாங்க அவங்க, ஆனால் காமராஜர் தான் அவங்க ஒன்றும் படிக்காத இருப்பா அவங்க சொன்னாலும் புரியாது இருக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனால் ஒரு படிக்காத மேதை என்ற இடத்திற்கு அவர் வந்தார் என்றால் அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு பூகோளம் வரலாறு ஒன்றுமே தெரியாது, ஆனால் வாழ்க்கை என்ற வரலாறு நன்றாக தெரியும் அப்படின்ட்டு வாழ்வியலை வரலாறாக்கிய பெரும் மேதை. வாழ்க்கையில் தன் டெய்லி இருக்கக்கூடிய ரொட்டீன் லைஃப்பில் மக்களுக்கு என்ன தேவை என்று தானே உணர்ந்து ஒன்று ஒன்றையும் செஞ்சார். ஒவ்வொரு திட்டமும் அப்படி தான் வந்தது. இன்னைக்கு முன்னோடி திட்டங்கள் முன்னோடி திட்டங்கள்ட்டு ஒரு ஒருத்தரும் மார்த்தட்டி கொள்கிறார்கள். மதிய உணவு திட்டம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம், சத்துணவு திட்டம் கொண்டு வந்தோம், இந்திய அளவில் இந்த திட்டம் அந்த திட்டம் எல்லா திட்டமும் சொல்கிறாங்க. எல்லா திட்டத்துக்கும் வித்திட்டவர் பெருந்தலைவர் தான். நீங்கள் உள்ள போய் அதோடைய ஆய்வை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது நன்றாக தெரியும். அதே மாதிரி அவர் சி சுப்பிரமணியம் அணி ரெண்டு அணி இருந்தது, இப்போ நம்ம இந்த வீடியோ காட்சியில் பார்த்தோம். இந்த ரெண்டு அணிகள் பற்றி அவர் பெரியவர் நடிகர் சிவகுமார் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த இரண்டு அணிகளில் ஒரு அணி இவர் அணி ஜெயிக்குது, அந்த தோத்த அணி அவர்களை உடனே பதவி கொடுத்து அரவணைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது எப்படி பண்ணார்னா, அவர் தோக்குறாருங்கிறது இவருக்கு நன்றாக தெரியும், அப்படி இருந்தும் அவருடைய இடத்திற்கு சென்று நீங்கள் நிதியமைச்சராக பதவி ஏற்றால்தான் நான் முதலமைச்சராக பதவி ஏற்பேன் என்று கட்டளையிட்டார். அப்பதான் இந்த கட்சி ஆட்சிக்கே வர முடியுங்கிறது அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டார். பெருந்தலைவர் இந்த கட்சி ஆட்சிக்கு வரணுமான்னு முதல்ல கேட்டார். ரெண்டாவது என்ன சொன்னாரு, நீங்க தோந்துட்டீங்கிறதுனால இந்த சண்டை வேண்டாம், இந்த கட்சி ஆட்சியில் அமரணும்னா ஒரே ஒரு நான் இடுற ஒரே கட்டளை, என்னுடைய முதல் கட்டளை, நீங்க இதை நீங்க அனுமதித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சிஎஸ்சி சுப்பிரமணியம் கிட்ட நீங்கள் நிதியமைச்சரா முதல் பதவி இருக்கணும், அப்பதான் என்ன நீங்க முதலமைச்சரா பார்க்க முடியும், இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் முடியும்ட்டு ஸ்ட்ரெயிட்டா பேசுறது சொல்லிட்டேன். அந்த ஒரு தைரியம் யாருக்குமே இருக்காது. தன் எதிரியை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்றுதான் எல்லாருக்கும் தோணும். அந்த இடத்துல அவரை நிதியமைச்சராக்கி அழகு பார்த்தவர் என்றால் பதவி இவர் தரல, இவர் கட்டளையின் பேரில் அவரை ஆக்கினார், அதுதான் உண்மை. சிசுப்ரமணியம் வந்து பதவி கேட்கல, அன்னைக்கு தோத்து போயிட்டான் இந்த அணி, இனிமே காமராஜருக்கு நமக்கு என்ன இது வேற மாதிரி செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கோபத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம். அப்ப போய் ஒரே கட்டளையின் பேரில் அவர்களை எல்லாரும் ஒரு அணிட்டு ஒன்னா செத்தார், அதுதான் அவருடைய பெருமை. அப்படி எதிர் அணிகள் மட்டும் இல்ல எதிர் கட்சிகளையும் ஒன்னா செத்தார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில திரு பி ராமமூர்த்தி மிகுந்த நலிவடைந்த சூழ்நிலையில, வாழ்க்கை ரொம்ப மோசமான சூழ்நிலையில அவர் இருக்கார். அந்த நேரத்துல அவருக்கு வந்து ஏதோ ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி எடுக்கிறார். அவருக்கு ஏன் செய்றீங்க, அவரு எந்த நேரமும் உங்களை வசப்பாடி திட்டே இருப்பார அப்படின்ட்டு பி எல்லாம் சொல்றாங்க. கண்ணா பின்னா திட்டுவாரு, ஒரு நேரம் உங்களை ஸ்பேர் பண்ணவே மாட்டாரு, எதுக்கு அவருக்கு போய் நீங்க செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறப்ப அவருக்கு நான் செய்யறது எதிர்கட்சினாலேயோ இதனாலேயோ அதனால ஒரு நல்ல ஒரு உயர்ந்த தலைவர், எனக்கு அவர் மேல மரியாதை உண்டு, அது மட்டும் கிடையாது அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையை நான் பார்க்கிறேன், எப்படி வாழ்ந்து எதற்காக தன்னை எதை இழந்தார் என்பதை நான் உணர்கிறேன், ஆகையால் அவருக்கு இன்றைக்கு உதவி தேவைப்படுகிறது, நாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பியோட பேச்சை தான் புறந்தள்ளிட்டு அவர் எதிர்கட்சிக்கும் உதவி செய்கிறார். அந்த தன்மையை நம்ம எதிர் அணி மட்டும் இல்லை எதிர்கட்சிக்கும் அவர் உதவி செய்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா 1954 April 13 தான் அவர் பதவி ஏற்கிறார். இந்த பதவி ஏற்கும் பொழுது இந்த இரண்டு சம்பவங்களும் நடக்குது. அன்னைக்கு அவருக்கு சட்டசபையில் எதிர் அணி புகழ் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறது, அதே நேரம் எதிர்கட்சி புகழ் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் தன் எதிர் அணி வந்து எந்திரிச்சு, எதிர் அணியில் இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர் இவரை புகழ்ந்து பேசுறாங்க, தன் சொந்த அணியில் இருக்கிறவங்களும் பேசுறாங்க. ரெண்டு பேரையும் அவர் என்ன சொல்லிடுறாரு, உட்காருங்க, இந்த
புகழ ஆரம்பம்னா இந்த சட்டசபைக்கு தேவையில்லை, நம்ம மக்கள் பணி ஆற்ற வந்திருக்கோம், இது ஒண்ணுமே வேண்டாம், அமைதியா உட்காருங்க. எதிர்கட்சிகள் நீங்களும் எனக்கு அவ்வளோ புகழ் ஏதோ சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க, யாருமே எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். மக்கள் பிரச்சனை எந்தெந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. என்னென்ன பகுதியில் பிரச்சனைகளை நீங்க எடுத்து எதிர்கட்சிகள் சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் என்னால் சரி செய்ய முடியும். எல்லா இடத்துக்கும் நான் போய்கிட்டு இருக்க முடியுமா? சாத்தியப்படாது இல்லையா? ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சொல்றத வச்சு என்னால சரி பண்ண முடியும், அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க, நன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாரு. அப்படி இன்னைக்கு யார் இருக்கா சட்டசபையில பேசவே விடுறது இல்லை நிறைய நேரம். சரி நான் யாரையும் திட்டக்காத விடுங்க, ஆனா அன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தாரு சிஎம். சில நேரங்கள்ல அப்படியெல்லாம் சட்டசபையில சில முதலமைச்சர்களோட செயல்பாடு இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில நேரங்களில் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் எல்லா நேரங்களையும் கிடைக்கிறது இல்லை. அதனால போராடி, அது நம்மளுடைய தன்மை, போராடி பெற்று அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது இன்னும் சந்தோஷம், ஓகே வி ஹவ் டன் சம்திங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே போல பொன்விழா, காங்கிரஸ்க்கு பொன்விழா நடக்குது, அதில் கணக்கராக இருக்கார் முருகதனுஷ் கோடின்னு ஒருத்தர், அவருக்கு அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, பொன் விழா நடத்துங்க, ஒரு பைசா பணத்தை கொடுத்து அதில் நீங்கள் செலவெல்லாம் அதில் உள்ளடக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லா செலவும் பண்ணிட்டு 67 ரூபா மிச்சம் இருக்குன்னு எழுதுறாரு முருகதனுஷ் கோடி அவர்கள். என்ன நினச்சிட்டு எழுதுறாரு? ஓ பெருந்தலைவர் நம்ம பாராட்ட போகிறாரு, 67 ரூபா மிச்சம் பண்ணிச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வந்து இதை வந்து இது பண்ணிடுவாரு. எல்லாம் ஒரு எல்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு அங்கீகாரப்படுத்துவாரு அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் பெருந்தலைவர் என்ன சொல்றாரு? எல்லாம் கரெக்டு தான், சரி இந்த 67 ரூபா கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? ஒண்ணுலாம் அந்த 67 ரூபா வச்சுட்டு பேசுங்க, இல்லைன்னா நீங்க 67 ரூபாய்க்கு கணக்கு எழுதுங்க. ரெண்டு ஒண்ணுமே இல்லாம பேப்பரை கொண்டாந்து கொடுக்குறாரு, எங்க அந்த 67 ரூபான்னு கேட்கிறாரு திருப்பி. அப்படி அந்த அன்னைக்கு 67 ரூபாங்கிறது இன்னைக்கு எவ்வளவு தெரியல, ஒரு 6000 ரூபா இருக்குமான்னு தெரியல, இன்னைக்கு ஈக்குவல் டு 6000 இருக்கலாம். ஆனா அதை கூட விடாம கரெக்டா ஒரு அரசியல்வாதியா இருந்துகிட்டு இதை கூட கேட்டு கொடுக்குறாரு அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த கணக்கருக்கும் இருந்திருக்கும், கட்சிக்காரனுக்கும் கோபம் இருக்கும். நான் இன்னைக்கு பார்க்கும் பொழுது எவ்வளவு நியாயமாக செயல்பட்டு இருக்காரு, அதைதான் நாம பார்க்கணும். இல்லைன்னா அதையும் சொல்றாரு, சரிப்பா 67 ரூபா நீ இப்ப எடுத்துட்டு வரலையா, 67 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கணக்கை கொடு செட்டில் பண்ணு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு லிவரேஜையும் கொடுக்கறாரு அந்த இடத்துல. சோ கட்சியில வந்து ஸ்ட்ரிக்டான தன்மையும் பயன்படுத்தினாரு, அதே நேரம் அதை எங்க தளர்த்தணுமோ அதை லேசாங்க தளர்த்திக்கிட்டாரு. ஒரேடியாக அப்படியே எப்படியோட ஆட்டம் போடுங்க நமத்து விடுங்க, ரொம்ப கரெக்டா இருந்தாரு. அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு தலைமை பண்புகள், கட்சியோட வழிநடத்துற தலைமை பண்புகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ நாங்கள் அதெல்லாம் ரொம்ப பார்ப்போம். ஒரு சீனியாரிட்டி வரும்போது எங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த கட்சியின் தலைமை பண்புகள் இப்படி இப்படி இருக்கணும், அப்போதான் ஒரு கட்சியை வழிநடத்த முடியும், அப்போதான் ஒரு கட்சியை பிடித்து நிறுத்த முடியும், அரசியலை தளர்த்தி உயர்த்தி பிடிக்க முடியும், கட்சியோட டிசிப்ளின் இப்படி இருக்கணும். அது எங்கள் கட்சியில் கொஞ்சம் கம்மி தான், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இருந்தாலும் கூட நான் கொஞ்சம் உண்மையான ஆள், எதையும் மறக்க தெரியாது, ஏன்னா எப்பயுமே இன்ட்ரோஸ்பெக்ஷன் இஸ் குட். எங்களை நாங்கள் ஆய்வு பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அது ஒன்றும் தப்பு கிடையாதே, நாம் ஆய்வு பண்ணாதான் நம்மளை திருத்திக்க முடியும். ஆகையால் ஆய்வுக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நான் பெருந்தலைவர் மாதிரி இந்த குணங்கள்லாம் கொஞ்சம் உண்டு, எனக்கு என்னை மாற்றிக்க முடியல, நான் இப்படி தான் பிராண்டடு, இது ஒன்றும் செய்ய முடியாது, வாழ்ற வரைக்கும் இப்படி தான் வாழ்ந்துட்டு போகும்னு நினைக்கிறேன். இது எங்கள் கட்சி என்ன இதே மாதிரி ஏத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா அதை கொண்டு போகலாம். ஆனா அந்த தன்மைகள் அவற்ற இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் என்னை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப கவர்ந்தது, மக்களுக்கும் கவரும். நீங்க இப்படிப்பட்ட தன்மை உள்ள தலைவர் வந்து இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சியில பாத்தீங்கன்னா பெரிய ஈர்ப்பு இருக்கும். அவர் இருந்த டைம்ல கட்சியின் பயங்கர ஈர்ப்பு, ஜனங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது.
பிற கட்சிகளுக்கு போறதுக்கு சிறந்த பயங்கரமான ஆலோசனை இருந்தது. போனோமா வேண்டாமா போனோமா, இப்பதான் டபால் டபால் ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க எல்லா கட்சிகளும். ஆனால் அன்றைக்கு பிற கட்சிகளுக்கு செல்வதற்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. காரணம் பெருந்தலைவருடைய அந்த தன்மை. அவர் வந்து தலைமை பொறுப்புல மத்திய அதிகாரிகள் வந்து பெல் நிறுவனத்திற்காக இடம் தேடி வர்றாங்க. வரும்போது பெருந்தலைவருக்கு நேரடியா பேசணும்னு சொல்றாங்க. சரி, அப்ப அவரு சொல்றாரு, எதுக்கு நம்ம தமிழ்நாடு ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க, நீங்க எங்கிட்டயும் பேசுங்களேன், எல்லா டீட்டெயில்ஸும் நாங்க தரோம், உங்களுக்கு என்ன தேவை, இடம் வேணும், அது பக்கத்துல மலை இருக்கணும், அது பக்கத்துல தண்ணி இருக்கணும், அது பக்கத்துல என்னென்ன இருக்கணும், அணைக்கட்டு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அது மாதிரி நாலு விஷயம் வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. அது எதுக்கு நீங்க அவர் சிஎம் கிட்ட கேட்டுக்கிட்டு, எங்கள்கிட்டே கேளுங்க எது எது எங்க இருக்குன்னு நாங்களே சொல்றோம், அவருக்கு டீட்டெயில் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவரு பிஏ உட்காந்து சிஎமோட பிஏ கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னும் அதிகாரிகள் நம்மளோட ஸ்டேட் அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க மத்திய அதிகாரிகள். உடனே இல்லை இல்லை நாங்கள் சிஎம் பார்க்குறோம், ஏதோ ரெண்டு மூணு இடம் சொல்கிறாங்க, வேறு வேறு இடம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, மதுரை அது ஏதோ ரெண்டு மூணு இடம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க, அங்கே தான் இது இருக்குது, இங்கே தான் இது இருக்குது அப்படிங்கிறாங்க சிஎம்கிட்ட போய். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒன்று இல்லை, ஒரு இடத்துல நிலம் இல்லை, ஒரு இடத்துல மழை இல்லை, ஒரு இடத்துல தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இவங்க சூஸ் பண்ணால் எல்லா இடத்துலையும் இருந்தது. வெள்ள எங்கேயுமே கொண்டு வர முடியாதுங்கிற சூழ்நிலையில ஒரு லிஸ்ட் இடம் கொடுக்குறாங்க நம்ம அதிகாரிகள், மாநில அதிகாரிகள், எதுவுமே செட் ஆகலை. நாங்கள் சிஎம்ஐ பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. உடனே மத்திய அதிகாரிகள் சிஎம்ஐ பார்க்குறாங்க, பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, எப்பயும் போல பெருந்தலைவர் சொல்கிறாரு, எனக்கு வரலாறு அறிவியல் பூகோளம் ஒன்றும் தெரியாதுங்க, உண்மைதான் கரெக்டு தான் சிஎம் போய் சொல்லிட்டாரோ என்னமோ தெரில, இவங்க போட்ட போடு. அதனால உடனே வந்த உடனே சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான், இருந்தாலும் எந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு ஒன்னா இருக்குங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் திருச்சிய செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அங்க தண்ணி இருக்கு, மலை இருக்கு, அணைக்கட்டு இருக்கு, இவ்வளவு இடமும் இருக்கு, இத்தனை ஏக்கர் அரசு நிலமும் இருக்கு அப்படின்னு சொல்லி திருச்சிய செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதிகாரிகளால் தேர்வு செய்ய முடியவில்லை, ஒரு இடத்த பல இடத்துல கொடுக்குறாங்க. ஆனால் பெருந்தலைவர் அவர்கள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் படிக்க கூட இல்லை, ஆனால் எனக்கு இந்த இடம் சூட்டுக்குள்ளா இருக்குன்னு தோணுது, போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு பெல் எத்தனை ஆண்டுகள் பிரமாதமா இயங்கிட்டு இருக்கு, அதுதான் நம்ம பார்க்கிறோம். எடுத்த எடுப்புல ஒரு முடிவுக்கு வர முடிஞ்ச ஒரு தலைவர், அந்த இடத்துல அந்த குணத்தை நான் யோசிச்சு பார்க்கறேன். A decision maker. அவருடைய ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு பேர் இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாரு, முன்னோடி திட்டங்கள் எல்லாத்துக்கும் he stands first. எல்லாத்துலயுமே இந்த பண்பு வந்து என்ன என்ன நினைக்க தோணுதுன்னா he is a decision maker. அப்படிதான் திட்டங்கள் வெற்றி பெறும். ஒரு டெசிஷன் மேக்கரால தான் ஒரு விருப்பவரோட இயங்கணுங்கிறத அவர் நிரூபிச்சிருக்காரு. ஒரு டெசிஷன் மேக்கரால தான் திட்டங்களை அமல்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு உடனே ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடியவர். ஜவு மாதிரி இழு இழுன்னு இழுத்து ஒவ்வொரு நேரங்களில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி இழுப்பாங்க ஒவ்வொரு இஷ்யூவை, முடிவுக்கே வராது. அது அரசா இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், கட்சிகளுக்குள்ள கூட அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒரு விஷயம் முடிவுக்கே வராது, ரப்பரான இழுக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்கு 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 முடிவெடுப்பார். அவர் அப்படி முடிவெடுக்கிறத பலரும் கிண்டல் பண்ணுவாங்க, இவர் இப்படி இப்போ எடுத்தோம் உடச்சோன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவார்ப்பா, எப்படி யாருப்பா இதெல்லாம் சரி பண்ணுறது இப்படிலாம் விமர்சனம் பண்ணவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பெருந்தலைவர்களுடைய முடிவு ஒரு நாளும் தவறானது இல்லை என்பது இன்றைய யதார்த்தம். இன்னைக்கு நாம வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது அவருடைய முடிவுகள் தான் இன்னைக்கும் காலத்தின் அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறது, சாட்சியாக. அதுதான் நாம பார்க்க வேண்டிய ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மருமகன் ஒரு உறவினர், அவர் பேர் ஜவஹர், அவர் ஏதோ போலீஸ் பிரச்சனை அவருக்கு, அவரை
இதெல்லாம் நிறைய புக்ஸ்ல வராத விஷயம். அதுக்காக தான் நான் இத மாதிரி விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து பெருந்தலைவர் வீட்டு அருகிலேயே வந்து இடம் எடுத்துக்கிட்டு தங்கிக்கிட்ட டெய்லி இவரை வந்து ஹலோ ஹலோன்னு விசிட் பண்ணிட்டு கும்பிடு போட்டு போய்கிட்டு இருக்காரு. சிஎம் வந்து வீட்டுக்கு வந்து வந்து போய்கிட்டு இருக்காரு. அதிகாரி போலீஸ் அதிகாரிகள்லாம் சரி ஓ இவர் உறவினர் சிஎம்க்கு வேண்டியவர் நம்ம தொற்றக்கூடாது கேஸ் இருக்கு என்ன பண்றது அவங்களாலையும் சிஎம்ட்ட சொல்ல முடியல. இப்படியே வந்து வந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு நாலஞ்சு நாள் வந்தாரு, ஒரு பத்து நாள் வராரு. ஏன் இவர் டெய்லி வராரு? தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? டெய்லி என்ன வந்து பார்த்து காலையிலையும் பாக்குறீங்க, சாயந்தரமும் பாக்குறீங்க, ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, வந்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது போலீஸ் பிரச்சனையோ அப்படின்னு ஓகே அடிச்சுட்டாரு. ஏதாவது காவல்துறையால ஏதாவது பிரச்சனை இருக்கோ அப்படின்னு அவர் உடனே தலையை சுரிஞ்சுட்டு ஆமா 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 அப்படின்னு தலையை சுரிஞ்சிருக்காரு. உடனே அப்படின்னா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லிட்டு அந்த இப்போ உள்ள கமிஷனர் அப்போ வேற ஏதோ பேர் போட்டிருக்கு சிட்டி கமிஷனர், அவரை கூப்பிட்டு நீ என்னன்னு ஒன்று பாருங்க இவர் மேலே ஏதோ கேஸ் இருக்கு. ஆமாங்க யார் இவர் மேலே கேஸ் இருக்கு, ஆனால் உங்கள் நெருங்கிய உங்கள் மருமகன் ஆச்சே அப்படின்னு சொன்ன உடனே மருமகனா பிரச்சனை இல்லை மருமகன் தான், தப்பு செஞ்சாலும் மருமகன் தான், செய்யறதாலும் மருமகன் தான், ரெண்டும் ஒன்று தான், அதனால இவருக்கு என்ன தண்டனையும் அதை வழங்குங்க, கூட்டிட்டு போங்க இருந்தாங்க, நான் பிடிச்சி வச்சிருந்தேன் இவ்வளவு நேரம், நீங்க வர லேட் பண்ணிட்டீங்க, நீங்க வர லேட் பண்ணிட்டீங்களே, நான் உட்கார்ந்து இருக்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சி கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்பதான் அந்த உறவினர் நான் வேற எங்கேயா இருந்தா கூட தப்பிச்சிருப்பேன், ரொம்ப பாதுகாப்புன்னு வந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட போனாராம். அப்படி பெருந்தலைவர் விஷயத்துல தப்பு கணக்கு போட்டவங்களுக்குலாம் சரியான கணக்கு என்னன்னு சொல்லி காண்பித்து கொடுத்தவர், வாட் இஸ் த ரைட் மேக்ஸ் அப்படிங்கிறத அவர் காண்பித்து கொடுத்தார். இதன் மூலமா அவருடைய நேர்மை பண்பு எல்லாம், பட் கரெக்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய டெசிஷன், நான் இதை அரசியல் பார்வையா பார்க்கிறேன். இந்த இடத்துல இட்ஸ் அ ரைட் மேத், ஹி ஹஸ் டன் அ ரைட் மேத் and a right calculation. அவருக்கு யாருமே சொல்லல. ஒரு காவல்துறையோடைய தேடுதலில் ஒருவர் இருக்கிறார் என்பதை எப்படி நுகர்ந்தார் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம சொந்தக்காரரு நமக்கு உதவியா வந்து போயிட்டு இருக்க, நானே அப்படித்தான் நடப்பேன், டெய்லி வந்து போறாரு நமக்கு உதவி, திடீர்னு ஒரு உறவு வரும், திடீர்னு அவங்க ஒரு சிலர் க்ளோஸ் ஆவாங்க, ஏன் தெரியாது. நான் பல நேரங்களில் நினைக்கிறது உண்டு, நான் எம்எல்ஏ ஆன பிறகு கூட ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, ஆனா என் மைண்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும், பெருந்தலைவர் மாதிரியே மைண்ட் ஆராய்ச்சிட்டே இருக்கும், ஏன் இவர் அடிக்கடி வர்றாங்க, ஏன் அடிக்கடி ஹலோ சொல்றாங்க, ஏதாவது தேவையா தேவையான அவங்கள நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், வேற இதே மாதிரி கேட்பேன், ஆனா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேன் பின்னாடி என்ன பின்னாடி என்னன்னே என் மனசு சொல்லிட்டே இருக்கும். அவர் கரெக்டா ஒரு நாலு நாள்லயே அது பின்னாடி என்னன்னு கண்டுபிடிச்சு முடிவு எடுத்துட்டாரு. இந்த விஷயத்த நான் ரீசெண்டா தெரிஞ்சுக்கிட்டப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு இயல்பு இயற்கையாகவே இருக்கு, எல்லா மனிதருக்குள்ளேயும் இந்த இயல்பு இருக்கும் போல் இருக்கு, நாம் அதை தூண்டிவிட்டு அந்த இயல்புக்கு ஒரு வடிவம் கொடுக்கறது இல்லை, ஆனால் அவர் அங்கே ஒரு வடிவத்தை கொடுத்தார், அதுக்கு ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்தார், வாட் இஸ் த ரைட் மேத்துங்கிறத புரிய வச்சார். அதுதான் அதில் உண்மை. நாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம், காலம் போக போக இது என்னவோ ஏதோ நினச்சிட்டு அப்படியே சரி விட்டுறோம், பட் அது பின்னணியை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு அங்கே அந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத் பல்கலைக்கழகம் வந்து அவருக்கு கௌரவ பட்டம் டாக்டர் பட்டம் கொடுத்தது. கல்வியர் கல்வியில் மறுமலர்ச்சி சொல்லி அவருக்கு அந்த டாக்டர் பட்டத்தை கொடுத்து அவரை சிறப்பு செய்தாங்க. அதே மாதிரி பாரத ரத்னா, இப்போ அவருக்கு தராத விருது என்று ஒன்று உண்டா அப்படின்னு நம்மளை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை என்பது. அதே மாதிரி இஎஸ்எஸ்எல்சி பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல்ல கொண்டு வர்றாரு, இது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஎஸ்எஸ்எல்சி அவருக்கு ஒன்றும் தான் தெரியுமா? ஃபஸ்ட் அவர் தான் இந்தியாவிலேயே அந்த எயித்து கிளாஸ் எயித் ஸ்டாண்டர்டில் எலிமெண்ட்ரி எஸ்எஸ்எல்சின்ட்டு அந்த ட்ராப் அவுட்ஸை தடுக்கிறதுக்காக அவர் கொண்டு வர்றாரு.
நீங்க மேற்கொண்டு 8th வரைக்கும் ஒரு அடிப்படை கல்வி வரைக்கும் வந்துட்டீங்கன்னா யூ ஆர் நாட் அ டிராப் அவுட். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ கேன் ஹாவ் அ வொகேஷனல், அதுக்கப்புறம் வொகேஷனல்ல வந்துடலாம். இன்னைக்கு நாம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், பிளஸ் டூ கொண்டு வந்து அதுக்கப்புறம் காலேஜ் எஜுகேஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்த உடனேயே ஒரு சம்பாதிக்கக்கூடிய கட்டாயத்தில் அந்த வயது அந்த குடும்பங்களுடைய நலிவடைந்த சூழ்நிலை வந்து கட்டாயமாக ஒரு மாணவனை தள்ளிவிடுகிறது. ஆகையால் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இஎஸ்எஸ்எல்சின்னு ஒரு சர்டிபிகேஷன் அதை கொண்டு வந்தார். அதனால என்ன ஆச்சு, ரிசல்ட் என்ன, கட்டாயமா 8 வரைக்கும் பிள்ளைங்க படிக்க தூண்டப்பட்டாங்க. ஸோ நமக்கு இடைநிற்றல், இடைநிற்றல் என்பது அன்றைய தினமே தடுக்கப்பட்டது பெருந்தலைவர் அவர்களால். உணவு திட்டத்தால தொடங்கி வைக்கப்பட்டது, கல்வி என்று தொடங்கி வைக்கப்பட்டது ஒரு மனிதன் வாழ்க்கை. ஆனால் இடைநிற்றலை நாங்க தான் தடுத்தோம், இடைநிற்றலை நாங்க தான் தடுத்தோம் அப்படின்ட்டு சட்டசபையில அடிக்கடி கேட்பேன். கேட்கறது எல்லாம் ரெண்டு பக்கமும் டவால் டவால் சண்டை வரும். அந்த சண்டையில நாங்க இவ்வளவு இடைநிற்றல் இந்த விவாதத்துல அப்படி நடக்கும். ஆனால் உண்மையாகவே இடைநிற்றலை யார் தடுத்தார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான். இந்த சர்டிபிகேஷன் ஒன்று இல்லைன்னா அன்னைக்கு இடைநிற்றல் என்பது இன்னும் அதிக அளவில் இருந்திருக்கும். 5வதுல 4வதுல 3வதுலே இடைநிற்றல், அந்த அதுலேருந்து ரெக்கவரியே கிடையாது. 3வது கிளாஸ் ஒரு பிள்ளை போயாச்சுன்னா வெளியில திரும்பியே வர முடியாது உள்ள ஸ்கூல் சிஸ்டம்குள்ள. அப்படிலாம் ஒரு பணிக்கு போயிட்டா வயசாகிட்டா திரும்பி உள்ள வர முடியாதுன்னா நினைச்சுக்கிட்டு மக்கள் படிக்கவே வர்றதில்லை. அந்த காலத்துல அவர் அதை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு சர்டிபிகேஷனை கொடுத்து இதை நீங்க முடிச்சிருங்க முடிச்சிருங்கிற ஒரு ஆதங்கத்தை உருவாக்கி 8 படிச்சவன் 10 வந்துருவான், 10 படிச்சவன் காலேஜுக்கு வந்துடுவான் அப்படியே கொண்டு போயிட்டார். அந்த ஆசையை நம்மள் 8 வரும்போதே நமக்கு புரிதல் வந்துடும், இன்னும் அதை படிக்கணும்னு ஆசை வந்துடும். அப்படி அந்த ஆசையை நமக்குள்ள உருவாக்குறதுக்கு அவர் ஒரு அடிப்படையா திகழ்ந்தார். அடுத்தது 1900 முடிச்சிடுற சீக்கிரமா லஞ்ச் டைம் ஆயிடுச்சா. 1947 நீங்க அவருக்கு எதற்கு வந்து குஜராத் பல்கலைக்கழகம் வந்து கௌரவப்பட்டம் தரணும்னு எதற்கு முடிவு செஞ்சாங்கன்னா ஒரு அடிப்படைய குறிப்பா எடுத்திருக்காங்க. ரெண்டு அடிப்படை இருந்துச்சு அதுல. ஒண்ணு வந்து 1947 15,303 பள்ளிகள், அதை வந்து 1961 பாத்தீங்கன்னா 26,700 பள்ளியாக உயர்த்தினார். ஆனால் அதுல என்ன சிறப்பு அம்சம் என்றால் ஓராசிரியர் பள்ளி இன்னைக்கு எல்லாத்தையும் மூடிட்டு வர்றாங்க. ஓராசிரியர் பள்ளின்னு அதை இப்ப அதை வந்து மூடுறதை விட்டுட்டு ரெண்டு விஷயம் பண்ணுங்கன்னு நான் சட்டசபையில் பேசினேன். ஒண்ணு ஆங்கில வழி கல்வியை புகுத்துங்க எல்லா அரசு பள்ளிகள்லையும். ரெண்டாவது நீங்க ஓராசிரியர் பள்ளிக்கு ஆசிரியர்களை அதிகமாக வழங்குங்க, அப்படி பள்ளியை மூடிடாம தொடருங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபொழுது நான் இதை பேசினப்ப என்னுடைய பேச்சை எடுத்துக்கிட்டு அந்த அம்மையார் அவர்கள் இதுவரைக்கும் இந்த 15 எந்த எம்எல்ஏவும் வந்து ஆங்கில வழி கல்வி கேட்கல, ஏன் தெரியல இங்க எல்லாம் பயப்படுறாங்க, பரவாயில்ல முதல்ல ஒரு எம்எல்ஏ கேட்டிருக்கீங்க தந்துடுறேன்ட்டு தந்துட்டாங்க, நீங்க பிளஸ் டூலதான் ஆங்கில வழி கல்வி உண்டு. நான் பேசினப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 10th வரைக்கும் இந்த தமிழ் வழி கல்வி மட்டும் கட்டாயம், பார்த்தா ஸ்கூல்லாம் காலியாயிட்டே இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்லாம் பெருசாயிட்டே இருக்கு, அரசு பள்ளி நலிவடைந்த சூழ்நிலை. எங்க ஊர்ல கவிமணி பேர்ல இந்த பள்ளிக்கூடமே மூடிட்டாங்க. நான் மூடாதீங்க மூடாதீங்கன்னு கெஞ்சி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. அந்த டைம்ல ஆங்கில வழி நான் பேசி வரல அந்த டைம்ல. இப்ப அது வந்து நெல்லு கூடம்லாம் இருக்குது, ரொம்ப வைத்தறிச்சல். எங்க போய் சொல்ல இத இன்னும் கொஞ்ச நாள் எனக்கும் வாழ்க்கை வரும், அன்னைக்கு தரப்பேன் அதை படிக்கூடமா நிச்சயமா அப்படின்னு நான் நம்புறேன். அந்த அளவில் இன்னைக்கு நெல் கோடம் தேவைதான் இல்லைன்னு இல்லை, ஆனால் நெல் கோடம் எத்தனையோ கட்டலாம் இல்லையா, ஒரு பள்ளிக்கூடத்தை மூடிட்டா திறக்கிறதுங்கிறது சிரமம் இல்லையா, பிள்ளைங்கெல்லாம் வெளியில போயிடுவாங்க. அப்படி நெல் கோடங்களாக மாறிக்கொண்டு இருந்த அந்த கல்விக்கூடங்கள் இயங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆகையால் நீங்க அதுக்கு மாற்று திட்டமா தமிழ் மீது எனக்கு அன்பு பற்றி அதான் முதலே சொன்னேன், எல்லாமே உண்டு, வாழ்க்கையே தமிழ் நினைக்கக்கூடிய ஆள் நான், பெரிய தமிழ் பாரம்பரிய குடும்பம் தான். இருந்தாலும் ஆங்கில வழி கல்வி ஏன் கேட்டேன், இதுக்காக தான் கேட்டேன். பள்ளிகளை மூடிடுறீங்க,
ஏன் இலவச கல்வி கற்கும் மாணவன் உலக அளவில் வரக்கூடாதா? ஏன் அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாதா? அவன் குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு இங்கேயே ஓட்டு போட்டுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு குத்திக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்கணும் அடிமையாட்டம். அவன் போய் வெளிநாட்டில் படிக்கவே கூடாது, இல்லை அவன் பெரிய ஆளே ஆகக்கூடாது, அவன் பிஹெச்டியே பண்ணக்கூடாது. ஆங்கிலம் என்பது கட்டாயம் ஆகிறது. இன்னைக்கு அறிவியலும் விஞ்ஞானம் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் பரிந்துரைக்க வேண்டிய கட்டாயம். அதை தடுக்க முடியல, ஏன்னா உடவளவிலாத விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானா நமக்கு சரியான இன்னுமே தமிழ் மொழிபெயர்ப்புலாம் இருக்கு. அது மொழிபெயர்ப்பை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். ஆகையால் நாம வந்து இந்த ஆங்கிலத்தை நேரடியாக நாம கத்துக்கிட்டு அதுல நாம வர்றதுல தப்பே கிடையாது. ஆகையால் தான் அவர் நம்ம துணைவேந்தர் அவர்கள் அந்த பரீட்சைலாம் கூட நான் கேள்விப்பட்டேன் நடுவில் ஆங்கிலத்தை எழுதணும்னு சொல்லி சொன்னீங்க. காலேஜ் லெவல் வந்துட்டா நமக்கு வேர்ல்ட் லெவலில் போக வேண்டிய கட்டாயம் வந்துருது இல்லையா? சரி, நாளைக்கு ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ஒருத்தருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது வேற ஒரு சப்ஜெக்டில், தமிழ் விடுங்க லிட்ரேச்சரில் இல்லை பட் சயின்ஸ் ஆர் மேத்தமேட்டிக்ஸ் வேற எதுலாம் ஒரு இது கிடைக்குது. பட் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி சர்வைவ் ஆவார் அந்த யூனிவர்சிட்டியில்? ஹி நீட்ஸ் இங்கிலீஷ். பாஷைன்றது ஒரு தடையாக இருக்கலாமா? Once he writes in English, Nata, then he can explore things in that language. Ila na exploration irukada, invention irukada. The brain and the body la seyapadadu. Neenga enna da na English pesnalo, en sindhana eppadi irukum? Tamil la irukum. Sindhana thappu illa. Ana adhe neram representation in English. What is wrong? Na or panmoli therinjava. Innikku that helps me. எனக்கு ஹிந்தி தெரியும், எல்லாம் கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், மலையாளத்தை பிரச்சாரமே பண்ணுவேன், எல்லாம் தெரியும். அதுக்குன்ட்டு என் தமிழ், என் சிந்தனை என்பது தமிழில் தான். உங்கள் எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி யோசிக்கிறீங்க, நான் எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, யோசிக்கிறது ஐ ஹாவ் டு கோ அண்ட் சீ மை மதர் அப்படின்னு யோசிப்பீங்களா? நோ, யூ திங்க் நான் அம்மாவை போய் பார்க்கணும் அப்படிதானே யோசிப்பீங்க? Maybe you may talk, you may tell somebody in English that I have to go and see my mom. அப்படிங்க இங்கிலீஷ்ல அந்த பாஷை தெரியறவங்களுக்கு புரியிறதுக்காக சொல்லுவீங்க. பட் உங்கள் சிந்தனை எல்லாம் உங்களுடைய தாய்மொழி மொழியோடு தான். எல்லாருக்கும் அதுதான், உலக அளவுக்கு அதுதான். பட் எல்லா லாங்குவேஜும் இட்ஸ் அ போன், அது நமக்கு உதவியா இருக்கு அவ்வளவுதான். அது இட்ஸ் ஆல் சைட்ஸ். மெயின் ஃபுட்டு தமிழ் தான், சயின்ஸ் தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. ஆகையால் நம்ம துணைவேந்தர் வந்து எடுத்த அந்த முயற்சி காலேஜ் லெவலில், ஸ்கூலில் கூட பிரச்சனை கிடையாது. பட் +1 +2 வந்துட்டாலே வி நீட் இங்கிலீஷ் ரொம்ப அடிப்படை. அதை ஸ்கூல்லேயே கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை, தமிழுக்கு நிகரான ஆங்கில கல்வி தான் நான் கேட்டேன். தமிழை விட்டுருன்னு நான் சொல்லலை. ஆகையால் அந்த அம்மையார் அவர்கள் அதை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்கள நான் கேள்வி கேட்பேன், எத்தனை பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு ஆசிரியர் பெருமக்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு கேள்வி கேட்காத மானிய விவாதமே கிடையாது எனக்கு சட்டசபையில் இந்த 8 ஆண்டுகளில். இன்னைக்கு ஓரளவுக்கு அனைத்து அரசு பள்ளிகள்லையும் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. எதன் அதாவது இடைநிற்றல், கல்விக்குண்டான தகுதி, கல்விக்குண்டான வளர்ச்சி, இதெல்லாம் நாங்கெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்னா அது காரணம் பெருந்தலைவர் தான். நீங்க வெறும் நம்ம தமிழை பிடிச்சிட்டு இருக்க கூடாதுங்கிறது அவருடைய கருத்தும் கூட. எல்லா மொழிகளையும் நம்ம வித்தகரா இருக்கணுங்கிறது அவரும் ஆசைப்பட்டாரு. அது மாதிரி நிறைய பள்ளிகளை கொண்டு வந்தார். பொது நூலகம், இப்ப இந்த நூலகம்ங்கிற கான்செப்டே பாத்தீங்கன்னா லைப்ரரி அப்படிங்கிற கான்செப்ட் வேர்ல்ட் அளவுல இருந்தது இல்லைன்னு இல்லை, உலக அளவுல இருந்த விஷயம். இந்திய அளவில் பொது நூலகம் என்ற கான்செப்ட் இவால்வ் பண்ணார் அவர் தான். அதே நேரம் அதுக்குன்னு ஒரு தனி சட்டம், நூலக சட்டம், அதை கொண்டு வந்ததும் பெருந்தலைவர் காமராஜர் தான். இந்தியாவில் யாருமே கொண்டு வரல, என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நீங்கள் எங்கே வேணால் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நூலக சட்டம் என்பது கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர் தான். ஆகையால் இது மாதிரிலாம் நுணுக்கமான சிந்தனைகள் யாருக்குமே. இன்னைக்கு கிளை நூலகங்கள் வந்து அவருடைய காலத்தில் 1961 கிளை நூலகங்கள் 454 இருக்கு. ஒரே ஒரு கிளை
நூலகம் உருவாக்கினார் அவர் இருந்த பீரியட்ல. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 10,000 கிளை நூலகங்கள் உருவாகிவிட்டது. அந்த மாதிரி அந்த நூலகங்களுக்கு நூலகம் என்று ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்மார்ட் கிளாஸ் பிரயோஜனப்படாது. அதே மாதிரி லைக் ஆர்ச்சிவ்ஸ் நிறைய இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸே பாருங்களேன், எல்லாமே இந்த நூலக கான்செப்ட் தான், எல்லாமே லைப்ரரி பேஸ்டு தான். எல்லாமே ஹிஸ்டரிங்கிறதும் லைப்ரரி பேஸ்டு தான். இதுக்கு கலெக்ஷன்ங்கிறது அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டதால தான் அந்த கலெக்டிவ் பிரெயின்ங்கிறது அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அங்க அந்த அடிப்படையை அவர் உருவாக்குனதை நான் வந்து பார்க்கிறேன். அதனாலதான் வந்து குஜராத் பல்கலைக்கழகம் இந்த இரண்டு பெரிய விஷயங்களுக்காக கல்வியில் ஒரு பெரிய மாற்றம், ஒன்று இந்த ஸ்கூல்ஸ் அவர் அதிகப்படுத்துறது, ரெண்டு நூலக சட்டம் கொண்டு வந்து பொது நூலகம் கான்செப்டை இந்தியாவில் இவால்வ் பண்ண, இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவருக்கு வந்து அவங்க டாக்டர் பட்டம் வழங்கி அவரை சிறப்பிச்சாங்க. ஆகையால் அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கணக்கரோட கதை. இந்த கணக்கர் இவருடைய பேர் வந்து கணக்கர்னா பொருளாளர் அப்படி சொல்லலாம், அப்படிதான் ட்ரெஷரர். அது மாதிரி இவர் வந்து ஸ்ரீனிவாசன் ஒருத்தர். இவர் எலெக்ஷன் நேரத்தில் இவரை கணக்கராக வச்சிருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல தொண்டர்கள்லாம் போய் வேலை செய்யணும். அன்னைக்கு வந்து தொண்டர்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும். அதான் சாப்பாடு வாங்கி தரும்பொழுது தொண்டர்கள்லாம் ஒரு நாள் பசியா இருக்காங்க, சோர்வா இருக்காங்க. அப்ப பெருந்தலைவர் கேட்கலாம், ஏன் நீங்க எல்லாம் சோர்வா இருக்கீங்க, என்ன சாப்பிடலையா அப்படின்னா, என்ன சாப்பாடு போடுறாங்க, தன்னாலும் போடுறது இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பாடு இல்லாம ரொம்ப முறையான சரியான சாப்பாடு இல்லாம எங்களுக்கு எனர்ஜியும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே அப்ப என்னதான் சாப்பாடு போயிருச்சு, நீங்க வாங்க கணக்கர், நீங்க என்னதான் சாப்பாடு போடுறீங்க தொண்டர்களுக்கு, என்ன இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இப்படி போடுறோம், உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும், நீங்க என்ன சாப்பாடு உங்களுக்கு எனர்ஜியா இருக்கும் நினைக்கிறீங்க, இல்ல எங்களுக்கு கொஞ்சம் நான் வெஜிடேரியன் இருந்தா பெட்டரா இருக்கும், நாங்க வந்து இறைச்சி சாப்பாடு விரும்பி உண்ணக்கூடியவங்க, நீங்க இந்த மாதிரி இவர் என்ன தேவாக்கீரத்தில் போட்டுருவாரு, இதை போட்டுருவாரு, சாம்பார் கொடுத்துருவாரு, டெய்லி முடியலங்க ஐயா அப்படின்னு புலம்பிட்டாங்க எல்லாரும். உடனே பார்த்தாரு, மேலும் மேலும் அதிகமா கிடைக்கும் இல்லையா, அறக்கட்டளைக்கு சார்ந்த எல்லாருக்கும்
அது வந்து அதிகமான தகவல்களா இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில இந்த விஷயங்களை கொஞ்சம் சேகரிச்சுட்டு வந்தேன், அதை உங்களோடு பகிர்ந்துகிட்டேன். இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்க்கையில் என்னை பொறுத்தவரை வரலாறு தெரியாது, பூகோளம் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது சொன்ன அந்த படிக்காத மேதை வரலாற்றின் சுவடுகளின் உச்சத்தில் ஏறி நிற்கிறார் என்பதுதான் உண்மை. அதுதான் நாம் பார்க்க வேண்டும். எனக்கு எதுவுமே தனக்கு எதுவுமே தெரியாது என்று தான் கூறுவதையும் தாண்டி, பிறர் விமர்சனத்தையும் தாண்டி அவர் வரலாற்றின் உச்சத்தில் இன்றைக்கு மகுடமாக அவர் வீற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் காமராஜர் என்று இன்றைக்கு காமராஜர் ஆட்சி தெரிகிறோம், காமராஜர் ஆட்சி தெரிகிறோம் என்று நாங்கள் கூட தான் அடிக்கடி சொல்லிக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் சரி, என்னை பொறுத்தவரை காமராஜ்யம் என்பது ஒரு தத்துவம், அது ஒரு தத்துவமாகவே மாறிவிட்டது. ஆகையால் காமராஜ்யம் என்ற அந்த தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு ஆக்கப்பூர்வமான ஆட்சி, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, உண்மையுள்ள ஆட்சி தரக்கூடியவர் யாராக இருந்தாலும் அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர் என்று மார்த்தட்டிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சட்டசபையில் அவர் வாழ்ந்திருக்கிறார். அதை தத்துவமாக ஏந்தி கொண்டு யாரால் எப்படிப்பட்ட எந்த கட்சியில் அந்த ஆட்சியை கொண்டு வந்தாலும் என்னை போன்றவர்கள் நிச்சயமாக அதை வரவேற்போம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இந்திய அளவில் கொண்டு வந்தால் இன்னும் சந்தோஷப்படுவோம் யாராக இருந்தாலும். ஆகையால் இந்த நேரத்தில் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்ந்த ஒரு தலைவர் ஆட்சியின் மகுடத்தை வைத்திருந்தும் ஒரு அடிப்படை மனிதனின் பிரச்சனையை அறிந்த ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் பண்பாளர், வாழ்ந்த ஒரு சரித்திரம், வாழ்ந்த வரலாறாக இன்றைக்கு இந்த அறக்கட்டளை பெரிய அளவில் நீங்கள் உணர்வோடு நம்முடைய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உருவாக்கி இருக்கிறீர்கள். இது மென்மேலும் சிறக்க வேண்டும், பல பரிமாணங்களை அடைய வேண்டும் என்ற ஆவலோடு இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்ட இந்த விஷயங்கள் என் நினைவிலும் தொடர்ந்திருக்கும், உங்கள் நினைவிலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பெருந்தலைவரை பெருமைப்படுத்திய எவரும் பின்னால் தள்ளப்பட்டதில்லை, அதை நான் கற்றுக்கொண்டது, அது நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லா ஆசிகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.